இன்னைக்கு நம்ம மைதா பிஸ்கட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், முக்கால் கப் சர்க்கரை, முக்கால் கப் வெண்ணெய், வெனிலா எசன்ஸ், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பவுல் வந்து வெண்ணையும் சர்க்கரையும் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதாவோட சோடாவும் சால்ட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து வரணும், ஏன்னா இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் சோடா இருக்கும், மற்ற சைடெலாம் இருக்காது. இது நல்லா கலந்துக்கலாம். பிறகு இப்போ வெண்ணையும் சர்க்கரையும் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வெண்ணையும் சர்க்கரை பவுடரையும் வந்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணலாம். இப்போ வெண்ணையும் சர்க்கரையும் நம்ம வந்து நல்லா வந்து அடிச்சுட்டோம். பாருங்கள், எல்லோ கலர் இருந்துச்சு, இப்போ வந்து நல்ல லைட் எல்லோவாக ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட வெண்ணெய் சேர்த்தாச்சு. மெதுவாக வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்ல சப்பாத்தி டோ மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இதை வந்து நான் ரெண்டு பங்காக பிரிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் குக்கரில் எப்படி செய்கிறது, மைக்ரோவேவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சிடுறேன். இதுக்கு மேலே இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஸ்கட் போடல, வெயிட்டும் போடல. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பங்கு எடுத்து இது மாதிரி வந்து உருட்டிக்கலாம் நீளமாக. இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து எடுத்து நல்லா ஷேப் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி கட்டையில் இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ மைக்ரோவேவ் ட்ரேயில் நம்ம வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது 180 டிகிரி சென்டிகிரேட்டில் இது ஆட்டோ குக்கு பண்ணும். இது வந்து குக்கீஸ்க்கு ஆட்டோ குக்கு ஆப்ஷன். இது வச்சுருக்கேன். இப்போ குக் பண்ணட்டும். இப்போ இந்த திக்னஸ்க்கு வந்து நான் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பை வச்சு கட் பண்ணிட்டேன். இல்லை வந்து உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்தால் அதில் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இது அடிவிருக்கேன். இதில் வந்து நம்ம அதை அடுக்கிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதை அடுக்கிடலாம். அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்குங்க. ஏன்னா அது பெருசானா இடம் இருக்காது. இப்போ ஒரு போகிறோம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து குக்கரில் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம்.
இப்போ பிஸ்கட் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் மைக்ரோவேவ்ல பேக் ஆன பிஸ்கட்ஸும் பேக் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த பிஸ்கட் மைக்ரோவேவ்ல செஞ்சது இந்த பிஸ்கட்ஸ் வந்து குக்கர்ல வந்து நம்ம குக் பண்ணது ரெண்டுமே வந்து நல்லா கிறிஸ்பி ரெண்டு பிஸ்கட்டும் வந்து நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க மைக்ரோவேவ் இருக்கறவங்க மைக்ரோவேவ்ல இது மாதிரி செஞ்சு பாருங்க குக்கர்ல ரொம்ப ஈஸி அதே வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க Thanks for watching.